ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் சேகர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க. புளிச்சிக்கிற பச்சடி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகத்தை நல்லா பொன்னிறமாக சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது தனியாக எடுத்துகிட்டு ஒரு 10 வரமிளகாயை வந்து நல்லா அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாயும் நல்லா வறுத்தாச்சு, அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டையுமே நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த புளிச்சக்கீரையை போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது அப்படியே எண்ணெயிலே சுருண்டும். இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இதையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு குறகுறப்பாக பல்ஸில் அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அப்புறம் வரமிளகாய் 2, கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புளிச்சக்கீரை ப்ளஸ் அந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல வரமிளகாய், அப்புறம் தனியா, சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2-3 பல் பூண்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி இப்படி சுருண்டு வரும், சூப்பராக இருக்கும் இந்த பச்சடி. பாருங்கள், இப்போ சூப்பரான புளிச்சக்கீரை பச்சடி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.